சென்னையில் வரத்து குறைவதால் தக்காளி விலை கிடுகிடு உயர்ந்து வருவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வெயில் காரணமாக தக்காளி விளைச்சல் குறைவாக உள்ளது. கோயம்பேடு சந்தைக்கு தினசரி 600 லாரிகள் மூலம் காய்கறிகள் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது 300 முதல் 400 லாரிகள் மூலம் மட்டுமே காய்கறிகள் வருகின்றன. தொடர்ச்சியாக வரத்து குறைந்ததால் கடந்த 2 வாரமாக தக்காளி விலை உயர்ந்து காணப்படுகிறது. 15 ரூபாயில் இருந்த 1 கிலோ தக்காளி விலை கிடுகிடுவென உயர்ந்து தற்போது 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை விற்பனை கடைகளில் தக்காளி கிலோ 70 முதல் 80 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் மற்ற காய்கறிகளின் விலைகளும் கணிசமாக உயர்ந்துள்ளது. 1 கிலோ தக்காளி வந்து இன்னைக்கு மார்க்கெட் மொத்த விற்பனையில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. இங்கேருந்து வாங்கி போகிறவங்க வந்து ஒரு 80 ரூபா வரைக்கும் விற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். என் காரணம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து செலவு இருக்கு, கடை வாடகை இருக்கு, இதுமாதிரி பல்வேறு வகையிலான மறைமுகமான செலவுகள் அதிகமாக இருக்கிறதால அது உங்களுக்கு கூடுதலாக விற்க வேண்டிய